ஹாய் எவ்ரிவன், இந்த மாதிரி ஒரு அட்வர்டைசிங் பண்ணும்போது இந்த ஜீப்ரா ஸ்டைலே வந்து ஒரு ஃபாண்ட்டு க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் இதே பேட்டர்னில் நெட்டில் பெய்டு ஃபாண்ட்டு கிடைக்கக்கூட சான்சஸ் நிறையா இருக்குது. பட் சிம்பிளாக நம்மளே அந்த டிசைனை க்ரியேட் பண்ண முடியும். அதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். லைன் டூல் எடுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கலர் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு இல்லையா, அதில் ஒயிட் கலரை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆஃப் பண்ணிங்க. ஜஸ்ட் ஸ்டோக் கலர் மட்டும் இருக்கட்டும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு லைன் க்ரியேட் பண்ணுங்கள். லைன் க்ரியேட் பண்ணும்போது ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணி க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். தென் செலெக்ஷன் டூல் எடுத்துங்க. ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் மூவ் பண்ணுங்கள். தென் கண்ட்ரோல் டி கொடுங்க. ஒரு ஒரு டைம் கண்ட்ரோல் டி கொடுக்கும்போது ஒரு டூப்ளிகேட்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை மாதிரி நம்பர் ஆஃப் டூப்ளிகேட்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் மெனு போங்க. இங்கே என்வலப் டிஸ்டார்ட்டில் மேக் வித் வாப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டைல் இருக்கும். இதில் வந்து வேவ் கொடுத்துருங்க. நீங்கள் வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா டேர்ன் பண்ணலாம். இதை நீங்கள் இன்னொரு மெத்தட்லேயும் பண்ண முடியும். ஜஸ்ட் அண்டு பண்ணிக்கிறேன். என்வலப் டிஸ்டார்ட்டில் மேக் வித் வாப் கொடுக்காமல் மேக் வித் மெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மெஷ் கவுண்ட் கேட்கும். ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன் 4x4ல. இப்போ நீங்கள் டைரக்ட் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டவுன் அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு அப் ஆர் டவுன். ஸோ அண்ட் லெஃப்ட் ரைட். அண்ட் ஒரு ஒரு மெஷினுமே நீங்கள் செலக்ட் பண்ணி தனித்தனியாக வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிங்க. டைப் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நல்லா போல்டு ஃபாண்டாக மாற்றிக்கங்க. ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த டெக்ஸ்ட்டை ஒன் மோர் காப்பி பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். தென் நம்ம க்ரியேட் பண்ண மெஷ் அண்ட் டெக்ஸ்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணுறோம். என்ஷுவர் உங்கள் டெக்ஸ்ட்டு டாப்பில் இருக்கணும், நீங்கள் க்ரியேட் பண்ண மெஷ் வந்து பேக்கில் இருக்கணும். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் மேக் கிளிப்பிங் மாஸ்க் கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வந்து க்ரியேட் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு அதுக்கப்புறம் சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா திரும்ப நீங்கள் ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி தென் நீங்கள் இந்த டிசைனை வந்து செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணலாம் ஆர் ஸ்கேல் பண்ணலாம். ஸோ இது மாதிரி சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ட்ராக் பண்ணி ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு டெக்ஸ்ட் காப்பி பண்ணோம் இல்லையா, அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் இன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் வந்து இதுக்கு ஒரு ஸ்ட்ரோக் கலரும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஃபில் கலரும் சேம் ஒயிட் ஆர் லைட் க்ரே யூஸ் பண்ணிக்கலாம். தென் ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்ச் சென்ட் பேக்வேர்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் இது மாதிரி ஒரு டிசைன் வந்து பார்க்க முடியும். ஸோ ஆக்சுவலாக இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணி பேக்கில் வச்சுருக்கோம்.